திருக்குவளை தாலுகாவில் உள்ள வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்காக நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் டி ராஜா திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாகையில் கூடுதல் மகளிர் நீதிமன்றம், மகளிர் விரைவு நீதிமன்றம் மற்றும் குடும்ப நல நீதிமன்றங்களுக்கான புதிய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருக்குவளை தாலுகா நீதிமன்றத்திற்காக மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் ராஜ்கணேஷ் நியமிக்கப்பட்டார். பின்னர் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பண்டைய கால சூடாமணி விகாகரத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்ட நீதியரசர் டி ராஜா நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். புதிய நீதிமன்ற கட்டிடங்கள் திறப்பு விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷாநவாஸ் மற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஒரு